Hi students, இப்ப நம்ம பார்க்க கூடியது 12th physicsல atomic and nuclear physics என்ற யூனிட்ல வரக்கூடிய ஒரு முக்கியமான ப்ராப்ளம். சோ இது வந்து புக் பேக்ல இருக்கக்கூடிய ஒரு எக்சர்சைஸ். See exercise number 8. என்ன கொடுத்திருக்காங்க பாப்போம். Calculate the time required for 60% of a sample of radon undergo decay. அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாம்பிள் இல்லையா, ஒரு ஆப்ஜெக்ட், அது ஒரு ரேடியோக்டிவ் எலமெண்ட். So the name வந்து பாத்தீங்கன்னா ரேடார். சோ இந்த ரேடார் என்ற சாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா 60% டிகே ஆகிறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்குது அப்படின்னா கேக்குறாங்க. ஹாஃப் லைஃப் கொடுத்திருக்காங்க ரேடாரோடது 3.8 days. சோ இது முக்கியமான ஒண்ணு, அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு டேட்டா. டேட்டால கிவன் இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து எவ்வளவு டிகே ஆயிருக்கு அப்படின்னு கொடுத்திருக்காங்க இல்லையா. அமௌண்ட் ஆஃப் sample decay or disintegrated, இது ஒண்ணு எழுதலாம், decay is equal to 60%. சரி, the next வந்து ரேடாரோட half life கொடுத்திருக்காங்க, t half 3.8 days. okay, then time required t is equal to small t or capital T யூஸ் பண்ணிக்கலாம். see the solution. சோ நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்ன ஃபார்முலா நிறைய படிச்சிருப்போம். டிசிண்டகரேஷன் ப்ராசஸ் ஐ மீன் லா ஆஃப் ஆர் எஸ் லா ஆஃப் ரேடியேட்டிவ் டிசிண்டகரேஷன் ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. என் இஸ் ஈக்குவல் டு என் நாட் இன்டு இ பவர் மைனஸ் லாம்டா டி. சோ அதுக்கு வந்து நமக்கு என் வேணும், என் நாட் வேணும். எப்பவுமே வந்து டிசிண்டகரேஷனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இனிஷியல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் என் நாட்னு சொல்லுவோம் இல்லையா. அது வந்து கண்டிப்பா எப்படி இருக்கும், டிசிண்டகரேஷன் முன்னாடி 100% இருக்கும் சரியா. ஓகே, இங்க பாப்போம். அப்ப சொல்யூஷன் கொடுத்ததுல இருந்து நம்ம ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் டிகேன்னு எவ்வளவுன்னு எழுதுவோம். அமௌண்ட் ஆஃப் சாம்பிள் டிகே இஸ் ஈக்குவல் டு 60%. அப்ப 60% டிகே ஆயிடுச்சுன்னா ரிமைன் எத்தனை பர்சன்டேஜ் இருக்கும், 40%. அது டிகே ஆகாம உள்ளது. சோ அப்ப எழுதலாம் என்னது, அமௌண்ட் ஆஃப் சாம்பிள் sample undecayed that is equal to 40%. சரியா, நமக்கு தெரியும் by the law of radioactive disintegration or by the law of disintegration law அப்படி எழுதலாம் இல்லையா. by the simple கூட எழுதலாம், radioactive law என்ன formula, n is equal to n naught into e power minus lambda t. இத ஈக்குவேஷன் நம்பர் 1 னு வெச்சுப்போம் சரியா. என்னன்றது நமக்கு தெரியும் 100%. என்னன்றது ரிமைன், ரிமைன் வந்து டிகே ஆகாம இருக்குது, எத்தனை परसेंटेज, 40%. ஓகே, அதாவது n நாட்ல 40% கரெக்ட் தானப்பா. சோ அப்ப இங்க எழுதலாம், we know that நமக்கு தெரியும் இங்க என்னங்கிறது n is equal to what 40% of n நாட். n நாட் ஏனா n நாட்ங்கிறது 100 இனிஷியல், அந்த 100ல 40%. சோ இத எப்படி எழுதலாம், which is equal to இங்க எழுதலாம் n is equal to 40%. இத எப்படி போடலாம், 40/100, 40% னால 100 × 40, அப்ப 40/100 of n naught. புரியதா, n naughtல 40% தான் இருக்கு, அதே n naughtல 60% டிகே, ஏன்னா n naughtங்கிறது இனிஷியல் 100%. அப்ப 100%ல 60% டிகே ஆயிடுச்சுன்னா 40% மீதி, அது எப்படி சொல்லணும், 40%ங்கிறது பாரு என்னங்கிறது ரிமைன் இருக்கிறதுங்கிறது 40% ஆஃப் இனிஷியல் n நாட். சோ அப்ப ஃபார்முலா இப்படிதான் வரும். சரி, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணுவோம். இன் 1 என்ன வருது, n பிளேஸ்ல என்ன எழுதலாம், இதா இருக்கு 40/100 n நாட் இஸ் ஈக்குவல் டு n நாட் இன்டு e பவர் மைனஸ் லாம்டா டி. ஓகே, சோ n நாட் கேன்சல், 0 கேன்சல், தென் இங்க 4 ஒன் டைம், இங்க 2.5 சிஸ்டர் 1/2.5 தலைப்பு எழுதும் போது 2.5 இஸ் ஈக்குவல் டு, இதே அதே மாதிரி ரெண்டு சைடுமே சேம் ரூல் தான், 1/e^(-λT) மாறும், மேல வரும்போது e^+λT வரும். ஓகே, சோ நெக்ஸ்ட் லாக் எடுப்போம், டேக்கிங் ஏன்னா நமக்கு தேவை டைம், ஆனா இ பவர்ல இருக்கு அதனால லாக் எடுக்கிறேன். டேக்கிங் லாக்
on both sides. Rules வந்து ஒரே மாதிரி தான் யூஸ் பண்ணனும். அப்ப இங்க என்ன வரும்? log base e 2.5 is equal to log base e போட்டுக்கலாம். இங்க என்ன இருக்கு? e power lambda t. இதப்ப இது base e வேற, இது மற்றபடி. அதாவது log e power x அந்த ஃபார்மட்ல இருக்கு. எக்ஸ்போனென்ஷியல். சோ log e power x என்னது? x. சோ இப்ப இத எப்படி எழுதலாம்? log base e 2.5 is equal to log e power x x x plus the lambda t. நமக்கு தேவை டைம். சோ இதில இருந்து டைம் t is equal to log base e 2.5 by lambda. இப்போ ஒரு நம்பருக்கு நம்ம log பார்க்கணும்னா கண்டிப்பா வந்து அதோட பேஸ் வந்து 10 ஆ இருக்கணும். ஆனா இங்க பேஸ் e ஆ இருக்கு. அப்ப பேஸ் e 10 ஆ மாத்தணும்னா ஒரு நம்பரால மல்டிப்ளை பண்ணனும் அப்படினு சொல்லி நான் ஹாஃப் லைஃப் பீரியட்ல சொல்லி கொடுத்தேன். எப்படி log பேஸ் 10 ஆ மாத்தணும்னா இந்த வேல்யூவை 2.3026 ஆல மல்டிப்ளை பண்ணனும். தென் லாம்டா, லாம்டான்றது என்னது? லாம்டான்றது வந்து டிகே கான்ஸ்டன்ட். என்ன ஃபார்முலா? லாம்டா இஸ் ஈக்குவல் டு 0.6931 பை டிஎஃப். இப்ப டிஎஃப் இங்க கொடுத்திருக்காங்க. அப்ப லாம்டா பிளேஸ்ல என்ன போட்டுக்கலாம்? 0.6931 டிவைடட் பை டிஎஃப். டிஎஃப் என்னது? 3.8 இஸ் divided by 3.8 மேல போயிரோம். மேல வரும்போது into 3.8. சோ இப்ப ஒண்ணுக்கு லாக் எடுப்போம். ஃபர்ஸ்ட் log base 10 2.5. சோ இந்த இடத்துல எழுதலாம் இல்லையா? log base 10 2.5. சோ 0 பாயிண்ட். டெசிமல் பாயிண்ட் முன்னாடி டிஜிட்ஸ் வந்து 1 தான். log ஃபார்முலா இந்த நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் மைனஸ் 1. சோ 0 பாயிண்ட். அதுக்கு அப்புறம் 2.5 25 னு எடுக்கலாம். அப்ப 25 ல 0 அப்ப என்னது? 3979. அப்ப இங்க என்ன வரும்? 0.3979 into 2.3026 into 3.8 by 0.6931. ஏற்கனவே லாக் ஆண்டி லாக் எடுக்கிறத பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். சில டாபிக்ஸ்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை பாருங்க, பிளேலிஸ்ட்ல செக் பண்ணி. சரி, இப்ப மூணுமே மல்டிபிளிகேஷன்ல இருக்கு. லாக் எடுத்து என்ன பண்ணணும்? மூணுக்குமே லாக் எடுத்து ஆட் பண்ணணும். சரி, அப்ப ஒண்ணுக்கு எடுப்போம் லாக் 0.3979. சோ பாரோன் பாயிண்ட், ஏன்னா டெசிமல் பாயிண்ட்க்கு முன்னாடி ஜீரோ இருந்து லாக் ஃபார்ம்ல அந்த நம்பர் ஆஃப் டிஜிட் மைனஸ் 1. சோ 0 மைனஸ் 1 மைனஸ் 1, ஐ மீன் பாரோன் பாயிண்ட்ஸ். ஓகே, 39 ல 7 ல 9. சோ இப்ப 5998. ஓகே, அதே மாதிரி இங்க log 2.3026 number of digit 1. So log formula is number of digit minus 1. So 0.23 la 0 la 2 da paaka mudiyum, or digit paaka mudiyadhu. So idana idha vandu 3 ah maathikala neenga. So appo idhukku log enna appadina 3621. Yerkane explain pannirukku epdi log edukiradhu appadinte. Thirupi log 3.8. so idhukala base vandu 10. Okay, 0.38 0.5 7 9 8 so 5 7 9 8 so இவ்வளவு தே ஆட் பண்ணனும் இல்லையா மல்டிபிளிகேஷன் அடிஷன் தான் ஆட் பண்ணனும் 8 + 1 9 9 + 8 17 remaining 1 10 12 + 9 21 ஓகே remaining 2 + 7 9 + 6 15 + 9 15 + 9 என்னது 24 remaining 2 2 + 5 7 + 3 10 15 point. இங்க 1 இருக்கு, 1 + -1. சோ அப்ப என்ன வரும்? 0 பாயிண்ட் அப்படினு வரும். சரியா, இது மேல உள்ளது கிடைச்சிச்சு. ஓகே, இது கீழ இருக்குிறதுக்கு log log 0.6931 நம்பர் ஆஃப் டிஜிட் 0. சோ log ஃபார்முலா என்ன? நம்பர் ஆஃப் டிஜிட் மைனஸ் 1. சோ 0 மைனஸ் 1 மைனஸ் 1 பார் 1 பார் 1 பாயிண்ட் 69 ல 3 ல 1 இல்லையா? சோ லாக் புக்ல நீங்க பாத்தீங்க அப்படினா பார் 1 பாயிண்ட் 8408. சோ நான் மேல இருக்குறத எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டேன். கீழ இருக்குறத என்ன பண்ணணும்? நம்ம சப்ராக்ட் பண்ணனும். டிவிஷன்ல இருந்து லாக் எடுக்கும்போது சப்ராக்ட் பண்ணனும். மைனஸ் பண்ணேனா 17 ல 8 போயிடுச்சு அப்படினா 9. இங்க 0, 4 minus 4 0. இங்க இருந்து 0 இருக்கு. அப்ப இத எப்படி எழுதலாம்? minus 1 plus 1 எழுதலாம். அப்ப plus 1 எங்க எடுத்தேன்னா 15 ல 8 போயிடுச்சு அப்படினா 15 ல 8 போனா 7
இப்ப மீதிங்க என்ன இருக்கு minus 1 minus of minus 1 plus 1 so minus 1 plus 1 0 so இதுக்கு இப்ப anti log எடுக்கறீங்க anti log எடுக்கும்போது இந்த பாயிண்ட் அப்படியே வெச்சுக்கோங்க anti logங்கிறது பாயிண்ட்க்கு முன்னாடி இருக்க டிஜிட்ஸ் என்ன எடுத்துக்கணும் anti log ஃபார்முலா என்ன n plus 1 so 0 னா 0 plus 1 அது லாஸ்ட் எழுதலாம் 10 power 1 திருப்பி anti logல 0 பாயிண்ட்ல 70 ல 0 ல 9 so இப்ப என்ன வரும் அப்படினா 5023 5023 வரும் சோ அப்ப என்ன வரும் இன்டு 10 பவர் 1 னா முன்னாடி 0 தானே 5.023 சோ which is equal to 5.023 days சோ இதுதான் 60% சாம்பிள் வந்து டீக் ஆகிறதுக்கு எடுத்தக்கூடிய நாட்கள் ஓகே டோட்டல் டேஸ் முக்கியமான ஒன்னு ஆனுவல் எக்ஸாம் அடிக்கடி கேக்குறோம் நல்லா பிரிப்பேர் பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ